हाय वेलकम टू पूंग्स कल्याण्स किचन इनकी इंद वीडियो ले एप्पडी सूपरा और मुट्ट कोलंब सेयलानु पाकलाम इंद एग मसाला रेसिपी राइस कु मट्टुम इल्लामल इडली दोसा चपाती आपम इडियापम एल्लात्तुक्कुमे सूटबला इरुक्कुम इंद रेसिपी ट्राई पण्णिट्टु उंग कमेंट्स मरक्काम पोस्ट पण्णुंग लाइक पण्णुंग शेयर पण्णुंग अप्पडी सब्सक्राइबम पण्णुंग இந்த எக் மசாலா பண்ண போறேன் இல்லையா அதுக்கு நான் முதல்ல வந்து அஞ்சு முட்டை எடுத்து பாயில் பண்ணிட்டு அந்த ஓடலாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அதுல வந்து நம்ம முதல்ல முட்டைகளை லைட்டா சின்னதா ஒரு கீறல் போட்டுக்கோங்க அதாவது மசாலா வந்து உள்ள ஏறும் உங்களுக்கு நான் ஒரு தவா வச்சிட்டேன் அதல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் அதோட கொஞ்சமா கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் chili powder கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த முட்டையையும் की ना कीरी कीरी वचर के लिया इंद मुट्टे ही दोड़े सेट करला इधर ला कुंजी उन्दे कुंज माँ उप्पु तू बिकला एक पिंच उप्पु तू बिटे इधर लाइटा मीडियम फ्लेम ले वाइंग स्टव बे वच्चे लाइटा इधर पोरी चेड कर मेंगी था एक टू मिनट्स इंद मारी वच्चे पैरटी बिटे इप्पे इंद एग एडिट्टे तनिया वच्चल ना அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன் அதல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ அதல நான் ஒரு 4 கிராம்பு ஒரு ஏலக்காய் எண்ணெய் காஞ்சோனே அதல சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு பட்டை உடைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பிரிஞ்சி லீஃப் சோ அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலையையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இத கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க இது பொரிஞ்சிடுச்சு பொரிஞ்சோனே நம்ம வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறணும்னா நம்ம தக்காளி சேர்க்கணும் 3 மினிட்ஸ் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டேன் இப்போ அதோட இத ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் அது ஒரு 1 1/2 ஸ்பூன் வரும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோ அதையும் நீங்க இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வதக்கி விட்டா போதும் இப்போ அதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விடுவோம் பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா பாருங்க ஒரு 3 மினிட்ஸா வதக்கி விடுறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசிஞ்சிடுச்சு இதோட இப்போ இதல ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா தூளும் மிளகாய் தூளும் கலந்து இருக்கு சாம்பார் பொடி மாதிரி சோ இதல நான் வந்து mix பண்ணி இருக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இதல ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கறேன் சோ அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு ஒருவேளை chili powder தனியா தூள் தனித்தனியா வச்சிட்டீங்கன்னா 1 1 சேர்த்துக்கோங்க चिल्ली पाउडर रेंडो, उंगली को अंदर धनिया तुल वोर्ड स्पूनो सेत कों। ये नल्ला मिक्स पानी बिड़ गों, कार और नरिया सापड़ रहा उंगलार ना इन्हें वोर्ड स्पून कोड़े, निंगा मिलाकर इतुल सेत कला। सेत टेटे, इप्पे इधोड़े कुंचे माँ थान्नी सेत कला। थान्नी सेते कुंचोंडी इंदे, हंगाये तकालिक तेविया நல்லா கொதிக்க விடுவோம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு கொதிக்க விடுவோம் இப்போ இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கட்டும் சோ அந்த இன் बिटवीन கேப்ல நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கேன் எடுத்து அத மிக்ஸில சேர்த்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இப்போ நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி நான் இத ஆட் பண்ண போறேன் விருப்பப்படுறவங்க தேங்காவை அரைச்சி சேர்க்கவேனா நினைச்சீங்கனா நீங்க அந்த தேங்காய் பாலாவும் நீங்க வடிகட்டி எடுத்துட்டு பால் ரிச் மில்கா அத சேர்க்கலாம் கோகனட் மில்க ஆட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த முட்டை குழம்புக்கு வந்து மசாலா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கு இப்போ அதல நல்ல ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சிருக்கிற
இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் சோ அதையும் இது சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்கா வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணீங்கனா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சோ இப்போ இத மூடி போட்டு இன்னும் ஒரு 3 to 4 मिनिट्स கொதிக்க விடுவோம் ஒரு 3 मिनिट्स கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இதல இந்த முட்டையை வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற இந்த முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் சேர்த்து இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ இந்த முட்டையை இதல போட்டு நல்லா இந்த மசாலாவோட சேர்றதுக்கு கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 2 to 3 मिनिट्स கொதிக்க விடுவோம் நான் இதல கொஞ்சம் இதல பாத்தீங்கனா கொஞ்சம் கூட நான் புதினா இலைகளை சேர்க்க போறேன் பாத்தீங்கன்னா நல்ல மசாலா வாசனையோட சூப்பரா இருக்கும் கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான் ஒரு 2 मिनिट्स இத மூடி போட்டு இந்த மசாலா அந்த முட்டைக்குள்ள இறங்கட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 मिनिट्सா அடுப்ப சிம்ல வச்சி அந்த முட்டைக்குள்ள அந்த மசாலாலாம் ஏறி உப்பு காரம் எல்லாம் ஏறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்க வேண்டியதுதான் இத கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை போட்டு அரிஞ்சி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை இத ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான் இறக்கிட வேண்டியதுதான் சுவையான முட்டை குழம்பு தயாராயிடுச்சு இந்த எக் மசாலா பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லாம சப்பாத்தியோட இட்லியோட தோசையோட எல்லாத்தோடயுமே சூட்டபிளா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி எக் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்